வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். தூங்குறவங்களை வந்து எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. யாரோ ஒரு ப்ரொஃபஸர், ஹி கிளைம்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஏ ப்ரொஃபஸர், அவர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதனுடைய சாராம்சம் என்னடானா, நீ என்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த வீடியோவையோ அந்த கண்டென்ட்டையோ கண்டுக்கிற நாதியே கிடையாது. அந்த வீடியோவில் நீ என்ன சொல்ல வரையோ ஒரு இழவும் புரியல, அதனால் வந்து வீடியோ போடுறத நிறுத்திடு. இதுதான் அதனுடைய சாராம்சம். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போமே வந்து நிறைய ஜோதிடர்கள் ஆகட்டும், இல்லை இந்த அரசியல் பற்றிய அலசல் செய்கிறவங்க ஆகட்டும், என்ன பாஸ் ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்துகிறீங்களே அப்படின்னு இன்பாக்ஸில் கேட்குறாங்க. வந்து புரிய, நான் சொல்ல வரும் விஷயங்கள் கொஞ்சம் அடர்த்தியான விஷயங்கள் தான். அதனால தான் நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி உவமைகள் வந்து அதிகமாக உபயோகிப்பேன். உதாரணமாக இந்த நேமாலஜி, இந்த பேரை மாற்றிக்கிறத பற்றி கேட்பாங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஆம்பளை தம் போடுறோன்னு கேட்குறான்னு வைங்க, என்ன பாஸ் கோல்ட் ஃப்ளாக் டப்பாவில் பர்க்லி சிகரெட்டை போட்டு வச்சா பர்க்லி கோல்ட் ஃப்ளாக்காக மாறிடுமா, அதெல்லாம் சும்மா விடுங்க அப்படிமே. இதே வந்து ஒரு தாய்க்குளம், அவங்க கேட்பாங்க இது மாதிரி பேரை மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், இது என்னங்க இது கடுகுடப்பால் உளுந்த போட்டு வச்சா உளுந்து கடுகாயிருமா அப்படின்னு சொல்லுவேன். இதான் நம்ம ஸ்டைல். புரிய வைக்கிறதுல வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது என்னடானா, நான் வந்து மேட்ரு தெரியாமையே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ, ஐ மீன் டீனேஜில். அதாவது எதை சொன்னாலும் பலான மேட்டர்லேருந்து உதாரணத்தை சொல்லுவேன். இது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, மனித மூளையில் பாலுணர்வு மையமும் அறிவு மையமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குமா. வந்து ஒரு குளத்தில் கல்லை போட்டால் எப்படி அது வந்து அலை அலையாக அந்த குளத்தில் வியாபிக்கிறதோ, அப்படி இந்த பாலியல் மையத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அறிவு மையத்தை தாக்கும், அறிவு மையத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் பாலுணர்வு மையத்தை தாக்கும். இப்படி அது ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஓவராலாக நம்ம வீடியோஸினுடைய சாரமே என்னடானா, மனிதம் மனிதாபிமானம், அட பன்னாட பரதேசி பக்கிகளா, கடவுளை தூக்கி பக்கத்தில் வை, கடவுள் உன்னை சுதந்திரமாக வாழச் சொல்லி சபிச்சிருக்கான், கடவுளோட உனக்கு வேலையே கிடையாது, கடவுள்கிட்ட வேலை ஏற்படும், அது எப்போ, கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாமல் உனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து இவ்வளோதானா வாழ்க்கை, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே கடவுள் வராரு. இதுதான் நம்ம பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாத்தினுடைய சாரமும். இந்த மனிதம் மனிதாபிமானம் இது வந்து நாளுக்கு நாள் வத்தி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், தண்ணி காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நெல்லை எடுங்க, ஒரு காலத்தில் வந்து பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இவர் வந்து அந்த கிராமத்து பார்பர், அவருக்கு வருஷத்துக்கு இத்தனை மூட்டை நெல், இவர் அந்த கிராமத்தில் சலவை தொழிலாளி, இவருக்கு இத்தனை மூட்டை நெல் பிரித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து 100 கிலோ மூட்டை வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து 25 கிலோ.
அது எத்தனையோ கோல்மாலெல்லாம் நடக்குது. ரேஷன் அரிசியை வந்து பாலிஷ் போட்டு விற்கிறான், பிராண்டட் ரைஸ்னு. இப்போ வந்து ஒரு அரசாங்கம், அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், மினிமம் கேரண்டியை கொடுக்கணும் மனுஷனுக்கு, வந்து மினிமம் கேரண்டியை கொடுக்கணும். உயிர் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்புன்னா வந்து இப்போ இந்த பக்கிங்க அமல்படுத்துகிறானுவளே அந்த பாதுகாப்பு இல்லை. உண்மையிலேயே குறைஞ்சபட்சம் ரெண்டு வேளை உணவு, அது வந்து சத்தான உணவாக இருக்கணும். அவனுடைய உடல் நலத்தை பாதுகாக்கணும், அந்த மாதிரி உணவு. அதே போல் மருத்துவம், கல்வி, நீதி, முக்கியமாக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இப்படி ஆயிரம் ஈர வெங்காயம் இருக்குது. இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்யணும். அதுக்காக தான் இந்த பரதேசிகளுக்கெல்லாம் வந்து ஓட்டை போட்டு உட்கார வைக்கிறது. இப்போ நாம் வந்து அதை கேள்வி கேட்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஜோதிடம், ஜோதிடத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு நாம் தரக்கூடிய தீர்வுகள், அது வந்து மைக்ரோ லெவல். மேக்ரோ லெவல் சொல்யூஷன் இருக்குது. மேக்ரோ லெவல் சொல்யூஷன் வரும்போது கிரகங்களெல்லாம் வந்து அப்படி ஒதுங்கி நிற்கும். இப்போ நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த சுக்கர கிரகம் இது வந்து 3, 7, 10 இருந்தால் தான் பிரச்சனை, 8, 12 கூட இருக்கலாங்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு 9 மாதம் எல்லா குடிமக்களும் உணவு, உடை, இருப்பிடம், தாம்பத்தியம் எல்லாம் பெற்று நிம்மதியாக வாழணும் இல்லையா? அந்த 3 மாதம் தானே சிக்கல் வரணும். அதே போல் குரு கிரகம் 2, 5, 7, 9, 11 இருந்தால் நல்லது, ஃபைனான்ஸ் நல்லா இருக்கும்ங்கிறான். டிமானிட்டைசேஷன் வந்தப்போ 12 ராசி காரணம் தானே கியூவில் நின்னா. இது மைக்ரோ, அது மேக்ரோ. இதை விட அதாவது வாழைப்பழத்தை உரித்து அதில் கொஞ்சம் தேனை தடவி வாயில் வைக்கிறோம், இது கூட புரியலன்னா கடவுள் தான் காப்பாற்றணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.